சுந்தரகாண்டம் சர்க்கம் 66, 67, 68. சீதையின் செய்தி குறித்த கேள்விகள். சீதை பேசியவற்றை ஹனுமான் விவரமாக எடுத்துக்கூறல். சீதைக்கு ஆறுதல் கூறியது பற்றிய விவரம். சீதையின் செய்தி குறித்த கேள்விகள். தசரதின் புதல்வரான ராமர் லக்ஷ்மணன் உடனிருக்கையில் ஹனுமான் கூறிய இந்த வார்த்தைகளை கேட்டார். பிறகு அந்த சூடாமணியை தன் மார்பில் வைத்துக்கொண்டு அவர் கண்ணீர் உகுத்தார். அந்த அற்புதமான மணியை பார்த்ததும் ராமர் தன் கண்களின் நீர் வழிந்தோட மிகுந்த மனவேதனையுடன் சுக்ரீவனிடம் கூறினார், இந்த உயர்ந்த மணி விதேக நாட்டு இளவரசிக்கு என் மாமனாரால் பரிசாக அளிக்கப்பட்டது. எங்கள் திருமணத்தின் போது அவள் இதை தன் தலையில் அணிந்திருந்த போது அவள் அழகு பல மடங்கு அதிகமாக இருந்தது. இந்த மணி நீரில் இருந்து தோன்றியது. ஒருமுறை இது ஒரு யாகத்தில் இந்திரனால் அவன் மகிழ்ச்சியின் காரணமாக அளிக்கப்பட்டது. இந்த மணியை பார்க்கும்போது எனக்கு அவளையே நேரில் பார்ப்பது போன்ற உணர்வு தோன்றுகிறது. ஹனுமான், சீதை என்ன சொன்னாள் என்பதை மீண்டும் சொல். என் அருமை மனைவி இருக்கும் இடத்துக்கு என்னை இட்டுச் செல். அவள் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்ட பின் நான் ஒரு கணத்தை கூட இங்கிருந்து கொண்டு வீணாக்க முடியாது. தன்னை எப்போதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பயங்கரமான அறிக்கைகளின் நடுவில் இருந்து கொண்டு என் கற்புள்ள மனைவி வாழ்ந்து கொண்டிருப்பது எத்தகைய கொடுமை! ஹனுமான், சீதை உன்னிடம் என்ன கூறினாள்? எல்லாவற்றையும் என்னிடம் விவரமாகச் சொல். என் மனைவி உன் மூலம் எனக்கு என்ன செய்தி அனுப்பினாள்? ஹனுமான், எல்லாவற்றையும் எனக்கு விவரமாகச் சொல். உயர்ந்தவரான ராமர் இவ்வாறு கூறியதும் ஹனுமான் சீதை தெரிவித்தது அனைத்தையும் விவரமாக கூறினார். சீதை பேசியவற்றை ஹனுமான் விவரமாக எடுத்து கூறுதல். மனிதர்களில் உயர்ந்தவரே, நீங்கள் சித்திரக்கூடத்தில் வசித்த போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை தன் நினைவுகளின் அடையாளமாக ஜனகரின் புதல்வி என்னிடம் விவரித்தார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தாங்கள் காகத்தால் தொடர்ந்து தாக்கப்பட்ட தேவியால் எழுப்பப்பட்டீர்கள். காகமாக வந்த இந்திரனின் மகனை தண்டிக்க ஒரு புல்லின் மீது பிரம்மாஸ்திரத்தின் மந்திரத்தை ஏற்றி அதை அந்த காகத்தின் மீது செலுத்தினீர்கள். இவ்வாறு ஏவப்பட்ட அந்த மந்திரம் உலகம் மழியும் காலத்தில் எழும் நெருப்பை போல ஜொலித்தது. எரியும் அந்த நெருப்பை நீங்கள் அந்த காகத்தை நோக்கி செலுத்தினீர்கள். அந்த அஸ்திரம் அந்த காகத்தை எல்லா இடங்களிலும் துரத்தி சென்றது. புகலிடமின்றி கைவிடப்பட்ட அது தன்னை காத்து கொள்ள தங்களிடமே சரணடையவும் அதனை மன்னித்த அந்த அஸ்திரம் வீணாக கூடாது என்பதால் நீங்கள் அந்த அஸ்திரத்தால் அந்த காகத்தின் வலது கண்ணை அழித்தீர்கள். சீதா பிராட்டி மேலும் கூறினார், ரகுவம்சத்தில் வந்தவரான ராமர் தெய்வீக அஸ்திரங்களை பிரயோகிப்பவர்களில் முதன்மை பெற்றவராக இருந்தும் அவர் ஏன் அவற்றை இந்த அரக்கர்களை நோக்கி செலுத்தாமல் இருக்கிறார்? அந்த வீரருக்கு என் மீது சிறிதளவாத அன்பு இருக்குமானால் அவர் தன் கூறிய அம்புகளால் ராவணனை உடனடியாக அழிக்க வேண்டும். எதிரிகளை அழிப்பவரும் மனிதர்களுக்குள் உயர்ந்தவரும் ரகுவம்சத்தில் வந்த ஒரு இளவரசருமான லக்ஷ்மணர் ஏன் தன் சகோதரரின் அனுமதி பெற்று என்னை மீட்கவில்லை? இந்த இரு திறமைசாலிகளும் என்னை மறந்துவிட்டார்கள் என்பது என்னிடம் இருக்கும் ஏதோ ஒரு பெரிய குற்றத்தின் காரணமாகத்தான் இருக்க வேண்டும். இதில் எந்த ஐயமும் இல்லை. பெருகி வரும் கண்ணீருக்கிடையே வெளிப்பட்ட விதேக நாட்டு இளவரசியின் இந்த பரிதாபமான வார்த்தைகளை கேட்டதும் அவருக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்தில் நான் மீண்டும் பேசினேன். தேவி, நான் கூறுவது உண்மை. உங்கள் விஷயத்தில் ஏற்பட்ட துயரத்தின் காரணமாக ராமர் வாழ்க்கையில் அனைத்திலும் ஆர்வமற்றவராக ஆகிவிட்டார். ராமர் இவ்வாறு சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் போது லக்ஷ்மணரும் அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக துன்புறுகிறார். நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ஷ்டவசமாகத்தான் துயரப்படுவதற்கான காலம் இனி இல்லை. நீங்கள் விரைவில் உங்கள் துயரின் முடிவை காண்பீர்கள். உங்களை காண வேண்டும் என்ற பெரும் ஆர்வத்தினால் அந்த இரண்டு வீரர்களும் விரைவிலேயே இலங்கையை சாம்பலாக்கப் போகிறார்கள். உயர்குலத்து இளவரசியே, தன் கோபத்தினால் ராமர் விரைவிலேயே ராவணனையும் அவன் எல்லா உறவினர்களையும் போரில் கொன்றுவிட்டு உங்களை தன் நகரத்துக்கு திரும்ப அழைத்துச் செல்லப் போகிறார். இந்த விஷயங்கள் பற்றிய உண்மையை ராமர் அறிந்து கொள்வதற்காக அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். எல்லையற்ற சக்தி கொண்ட ராமபிரானி அந்த மாதரசி சீதை சுற்றுமுற்றும் பார்த்து இந்த சூடாமணியை தன் முடியிலிருந்து கலற்றி அதை என்னிடம் கொடுத்தார். ரகுகுல திலகரே, உங்கள் சார்பாக அந்த மணியை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட பின் நான் அவரை வணங்கிவிட்டு இங்கு திரும்பி வருவதற்காக விரைந்தேன். கிளம்ப தயாராக நான் உடலை நான் பெரிதாக்கி கொண்டதை பார்த்ததும் மிகவும் துயரமான நிலையில் உள்ள ஜனகரின் மகள் தேற்ற முடியாத அளவுக்கு மீண்டும் அழ ஆரம்பித்தார். கம்மிய குரலில் என்னிடம் கூறினார், வீர மிகுந்தவனே, ரகுகுல திலகரான ராமர் தானே இங்கு வந்து என்னை இந்த துன்பக்கடலில் இருந்து தூக்கி செல்வதற்கான எல்லா உதவிகளையும் நீ செய்ய வேண்டும். உயர்ந்த வானரனே, நீ ராமர் இடத்துக்கு சென்ற உடனேயே என் துன்பத்தின் தீவிரத்தை இந்த அரக்கிகளால் நான் எப்படி அச்சுறுத்தப்பட்டுள்ளேன் என்பதை அவரிடம் தெரிவிக்க வேண்டும். நீ திரும்பச் செல்லும் பயணம் உனக்கு தடங்கல்கள் ஏதுமின்றி நன்றாக அமையட்டும்.
அரசர்களுக்கெல்லாம் அரசரே, தன் கொடிய துன்பத்தை தங்களிடம் மிகவும் பணிவுடன் தெரிவிக்கும்படி சீதா பிராட்டி என்னிடம் கூறினார். சீதா பிராட்டி தன் கற்பை முழுவதுமாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிவீர்களாக. இந்த விஷயத்தில் அடுத்த நடவடிக்கையை எடுக்க வேண்டியது உங்களுக்கு தகும். சீதைக்கு ஆறுதல் கூறியது பற்றிய விவரம். அனுமான் தொடர்ந்து கூறினார், நான் கிளம்பிய சமயம் சீதா பிராட்டி தங்களின் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக அடுத்தபடி செய்யப்பட வேண்டியது என்ன என்பது பற்றி என்னிடம் கூறினார். போரில் ராவணனை அழித்துவிட்டு என்னை உடனே திரும்ப அழைத்துச் செல்வதற்கு தசரத குமாரரான ராமர் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். எதிரிகளை அழிப்பவரே, நீ விரும்பினால் இங்கே எங்காவது தனியாக ஒரு இடத்தில் ஓய்வெடுத்து கொண்டு நாளை கிளம்பிச் செல்லலாம். வீரனே, நீ அருகில் எங்காவது இருக்கும் வரை என் பாவங்களின் காரணமாக எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய என் துயரத்திலிருந்து எனக்கு சிறிது ஆறுதல் கிடைக்கும். ராமர் சேனையுடன் வந்து ராவணனை போரில் அழித்து அந்த வெற்றிக்கு பின் என்னை அவருடைய நகரத்திற்கு அழைத்துச் செல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ராமரை நேருக்கு நேர் பார்க்க பயந்து தந்திரமான முறையில் இந்த அரக்கன் என்னை காட்டிலிருந்து கடத்திச் சென்றான். ஆனால் எதிரிகளை போரில் வெல்லாமல் என்னை அழைத்துச் செல்வது வீரரான ராமருக்கு பொருத்தமாக இருக்காது. ஒரு சேனையின் தலைமையில் வந்து இலங்கையை தரைமட்டமாக ஆக்கிய பின் என்னை அவர் இங்கிருந்து அழைத்துச் சென்றால்தான் அது அவருடைய உயர்ந்த புகழுக்கு இசைந்ததாக இருக்கும். எனவே உயர்ந்தவரான அந்த போர் வீரரின் வீரத்துக்கு பொருந்தும் வகையில் நீ எல்லாவற்றையும் ஏற்பாடு செய். அந்த அர்த்தமுள்ள அறவழியிலான நியாயமான வார்த்தைகளை கேட்டதும் நான் சொல்ல வேண்டிய இன்னும் சிலவற்றை அவரிடம் கூறினேன். தேவி, கரடிகள் மற்றும் குரங்குகளின் அரசரும் அந்த இனத்தவருள் மிகவும் உயர்ந்தவருமான சுக்ரீவர் வலிமை மிக்கவர். உங்கள் விஷயத்தில் அவர் ஒரு சபதம் செய்திருக்கிறார். அவர் சேனையில் உள்ள வானரர்கள் மிகுந்த திறமை கொண்டவர்கள். அவர்கள் துளி உள்ளவர்கள், வலிமை மிகுந்தவர்கள். எல்லையற்ற துணிவு கொண்ட அவர்கள் எந்த போரிலும் தோற்கடிக்கப்படுவதில்லை. சுக்ரீவரின் தலைமையில் உள்ள வானரர்களில் எனக்கு சமமான மற்றும் என்னை விட திறமை வாய்ந்த பல வானரர்களும் இருக்கிறார்கள். ஆனால் என்னை விட குறைவான திறமையுள்ளவர்கள் யாருமே இல்லை. எனவே தேவி, துயரத்தினால் சோர்ந்து விடாதீர்கள். துயரத்திலிருந்து விடுபடுங்கள். இந்த வானர வீரர்களால் ஒரே தாவலில் இலங்கைக்கு வர முடியும். உயர்ந்த பெண்மணியே, சூரியனையும் சந்திரனையும் ஒத்த இரண்டு வீர இளவரசர்களும் என் தோள்களின் மீது அமர்ந்து இங்கு உங்கள் முன் வருவார்கள். எல்லா எதிரிகளையும் அழிப்பவரான சிங்கம் போன்ற அந்த வீரர் லக்ஷ்மணருடன் கூட கையில் வில்லுடன் இலங்கையின் நுழைவாயிலில் இருப்பதை நீங்கள் விரைவிலேயே காண்பீர்கள். இந்த எதிரிகளை அழித்து தன் வனவாச காலம் முடிந்த பின் ராமபிரான் அயோத்தியில் உங்களுடன் சேர்ந்து முடிசூட்டப்படும் மகிழ்ச்சியான அனுபவத்தை விரைவிலேயே நீங்கள் பெறுவீர்கள். இத்தகைய உறுதியான தீவிரமான வார்த்தைகளால் என்னால் ஆறுதல் படுத்தப்பட்ட பிறகு உங்கள் துயரத்தை நினைத்தே எப்போதும் துயரத்தில் ஆழ்ந்திருந்த மிதிலை நாட்டு இளவரசியான சீதா பிராட்டி தன் துயரம் சற்றே குறைந்ததாக எண்ணி சிறிது ஆறுதல் அடைந்தார். சுந்தரகாண்டம் நிறைவு பெற்றது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா. 66, 67, 68வது சர்க்கம் நிறைவடைந்தது. நாளை ஸ்ரீராம பட்டாபிஷேகம் தொடரும்.